குரூப் 4 தேர்வு முடிவுகள் கடந்த மார்ச் மாதம் வெளியான நிலையில் இதுவரை கலந்தாய்வு நடைபெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தல். காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் அரசின் அனைத்து துறைகளின் பணிகளிலும் தொய்வு. அரசு துறைகளில் காலியாக உள்ள 20,000 பணியிடங்களை உடனடியாக நிரப்ப எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். விடியா அரசு 9 மாத இடைவெளியில் மீண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்துவது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதற்கு சமம். மின் கட்டணத்தை உயர்த்தும் முடிவை கைவிட எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் வலியுறுத்தல். சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் வாரிசு அமைச்சரின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். நீலம்பாசா தர்கா பகுதியில் 50 ஆண்டுகளாக வசித்து வரும் இஸ்லாமியர்களை அதிகாரிகள் வெளியேற்றியதாக புகார். சென்னை அடுத்த படப்பையில் ஜூஸ் கடையில் ஓசியில் ஜூஸ் கேட்டு மிரட்டல் விடுத்த காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் 4 பேரையும் பணியிடை நீக்கம் செய்து தாம்பரம் காவல் ஆணையர் உத்தரவு. வேலூரில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் நாள் ஒன்றிற்கு 2,500 லிட்டர் பால் திருடப்படுவதாக புகார். ஆவின் பால் முகவர்களுக்கு பால் பாக்கெட்டுகளை விநியோகம் செய்ய ஒரே பதிவெண் கொண்ட 2 லாரிகள் இயக்கப்பட்டதால் சர்ச்சை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கூட்டுறவு வங்கி காவலாளி மீது பெட்ரோல் ஊற்றி கொலை செய்ய முயற்சி. மதுபோதை ஆசாமியை பிடித்து போலீசார் விசாரணை. செங்கோட்டை அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சாதிய பாகுபாடுடன் நடந்து கொள்வதாக புகார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வாழும் பகுதியில் புழுக்கள் நிறைந்த குடிநீரை விநியோகம் செய்வதாக மக்கள் வேதனை. திருத்தணியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர் 10 நாட்களில் சேதமடைந்த அவலம். ஒசூர் அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 153வது நாளாக தொடரும் விவசாயிகளின் காத்திருப்பு போராட்டம். 3 நாட்களாக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மெரினாவில் பொது கழிப்பிடங்கள் மூடி கிடப்பதால் பொதுமக்கள் கடும் அவதி. உரிய நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை. ஈரோடு மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு விடுவதற்கு எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். சென்னை திருவொற்றியூரில் கோவிலுக்கு நிழல் மேற்கூரை அமைக்க லஞ்சம் கேட்கும் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி அதிகாரிகளை வைத்து மறைமுகமாக மிரட்டுவதாகவும் பொதுமக்கள் புகார். சுற்றுலா தலமான குற்றாலம் பகுதியில் வியாபாரிகளை மிரட்டி பணம் பறிக்கும் ரவுடி கும்பல். சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் போலீசார் தீவிர விசாரணை. தெரியாம நீங்க தான் எங்களை நீங்களே இப்படி பண்ண தெரியாம இப்ப சும்மா நடந்து போறேன் சார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் 16 வயது கல்லூரி மாணவன் அடித்து கொலை.
மூன்று சிறார்களை பிடித்து போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு நடப்பதாக புகார். சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்வு. கிராமிற்கு 5,605 ரூபாய்க்கும் சவரனுக்கு 44,840 ரூபாய்க்கும் விற்பனை. அரபிக்கடலில் உருவான பிஃபோர் ஜாய் புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றது. நாளை அதி தீவிர புயலாக வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை நிலவக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.